அனுப்புங்கய்யா. போடா. நான் இந்த ரெண்டு நாள் பொறுத்துக்குங்க, இந்த வீட்டு பிரச்சனை எல்லாம் நான் முடிச்சிட்டு. போடா போடலங்க. அதுக்கு தாண்டா ராமச்சந்திர ஆச்சாரியரை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன், அவர் பார்த்துப்பார். நீ போடா போடா வெளியில. முடிவு பண்ணிட்டீங்க. ரத்தத்தை தொடச்சுக்கங்க. நல்லவங்க ரத்தம் கீழே சிந்த கூடாது. பூஜையால மட்டும் இங்க நடக்கிறத தடுக்க முடியாது. அது இவருடைய மனோ தத்துவ முறையால தான் முடியும். அன்னைக்கு நான் இந்த வீட்டுல பூஜை செஞ்ச போது என் பூஜையில ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சு. அப்ப இவர் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தாரே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இவரை தனியா சந்திச்சு மேல என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. ராமாயணத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைனா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் ஒரு மனோ தத்துவ டாக்டர் மட்டும் இல்ல, அமெரிக்காவில் படிச்சு அங்கேயே கோல்ட் மெடல் வாங்கினவர். அது மட்டும் இல்ல, உலகத்தின் தலை சிறந்த மனோ தத்துவ மேதை பிராட்லியுடைய முதல் சிஷ்யர் இவர் தான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் தான் இப்ப நீங்க வெளியே அனுப்ப பாக்குறீங்க. நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா ஐயா? சும்மா இருங்க தம்பி. உங்க மனைவி மேல ஒரு பழி சுமத்திட்டாருங்கிறதுக்காக அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்து பாத்தீங்களே. உங்க மனைவி உயிரை காப்பாத்துறதுக்காக இவர் தான் உயிரை பணைய வச்சிருக்காருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? உங்க கங்கா பிழைக்கணும்னா இந்த சரவணா சாகணும். நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்குல்ல சரவணா.